ஜப்பானில் இன்று நடைபெறும் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேயின் இறுதி சடங்கில் இந்திய பிரதமர் மோடி உள்பட 100 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். தலைநகர் டோக்கியோவில் நடைபெறும் இறுதி சடங்கு நிகழ்வில் பங்கேற்பதற்காக நேற்றிரவு டெல்லியிலிருந்து பிரதமர் மோடி டோக்கியோ புறப்பட்டார். சுமார் 16 மணி நேர பயணத்திற்கு பின்னர் அவர் டோக்கியோ அடைவார். இது தொடர்பாக நேற்று டுவிட்டரில் பதிவிட்ட பிரதமர் மோடி, ஜப்பானின் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே தனது நெருங்கிய நண்பர் என்றும், அவர் இந்திய ஜப்பான் ஒற்றுமைக்கான உன்னத தலைவராக விளங்கினார் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். வெளியுறவு கொள்கையை நவீனப்படுத்தியவரும் இந்தியாவுடன் பல்வேறு வளர்ச்சிக்கான ஒப்பந்தங்களை செய்தவருமான ஷின்சோ அபேவிற்கு கடந்த ஆண்டு பத்ம விபூஷண் விருது வழங்கி இந்தியா கௌரவித்தது. கடந்த ஜூலை 9 தெற்கு ஜப்பானில் உள்ள நாரா என்ற இடத்தில் ஷின்சோ அபே பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது கூட்டத்தில் மறைந்திருந்த முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் சுட்டதில் அபே உயிரிழந்தார். சுமார் 1.5 கழித்து இன்று நடைபெறும் இறுதி சடங்கில் 100 நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.